வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் HTML லிஸ்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம பரவலாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். நம்ம வந்து இப்போ வந்து கடைக்கு போகிறோம், கடைக்கு போனோம்னா ப்ரைஸ் லிஸ்ட் அப்படிங்கிறத ஒன்று எழுதிட்டு போவோம், ரைட்டு தானே? ஸோ அதில் வந்து லிஸ்ட் ஆஃப் ப்ரைஸ், அதாவது நீங்கள் என்னென்ன பொருள் வாங்குறீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை நம்ம எழுதியிருப்பீங்க. சம் நேம் லிஸ்ட் இருக்கலாம், ஓகேங்களா? ரேங்க் லிஸ்ட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், அப்படி எழுதியிருப்போம். அப்படி எழுதும்போது லிஸ்ட்டை நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஆர்டர் எழுதுவோம். 1, 2, 3, 4 அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதுவோம். இல்லைன்னா அன்ஆர்டராகவும் எழுதுவோம். அதில் என்ன பண்ணியிருப்போம்னா டாட் அந்த மாதிரி சிம்பிளாக யூஸ் பண்ணிப்போம், ஸ்டார் யூஸ் பண்ணிலாம் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ டிக் பண்ணிலாம் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நார்மலாக லிஸ்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். அப்படி லிஸ்ட்டை ரெடி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று அதாவது நம்பர் யூஸ் பண்ணி ஆர்டராக ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா அன்ஆர்டராக லிஸ்ட்டு ரெடி பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது HTML, அதாவது வெப்பேஜில் எப்படி லிஸ்ட்டு ரெடி பண்ணுறது, அதாவது ஆர்டராக லிஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணுறது, அன்ஆர்டராக எப்படி லிஸ்ட்டு ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கூடுதலாக புதுசாக ஒன்று பார்க்க போகிறோம், டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் INS அப்படின்னு ஒன்று இருக்குன்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒரு பார்க்குறதுக்கு இது அதனுடைய அப்ரிவேஷன் மாதிரி இருக்குது, இல்லைன்னா இதை வந்து டெஃபினேஷன் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான மூணு விதமான லிஸ்ட்டை வந்து HTML பயன்படுத்துகிறோம். இந்த மூணு விதமான லிஸ்ட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இப்போ நம்ம நம்மளுடைய HTML பேஜில் போகலாம். இப்போ நான் Notepad++ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு என்னுடைய பாடிங்கிற டேக்கில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறது, நான் வந்து அன்ஆர்டர்டு லிஸ்ட் அப்படிங்கிறத நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ அன்ஆர்டர்டு லிஸ்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட் டைப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அன்ஆர்டர் லிஸ்ட் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. UL அப்படிங்கிற நேமில் ஸ்டார்ட் ஆகும். யூங்கிறது அன்ஆர்டர் அப்படிங்கிறதுனால, லிஸ்ட்டுங்கிறதுனால எல் அப்படிங்கிற டேக். ஸோ UL அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணி UL அப்படிங்கிறது வந்து க்ளோஸ் ஆகும், ஓகேங்களா? டேபிள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். டேபிளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருப்போம், ரோஸ்னால் ஆட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும்னா, லிஸ்ட் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். லிஸ்ட்டுங்கிற டேக் ஆட் பண்ணிவிட்டு லிஸ்ட்டுங்கிற டேக் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, புக்ஸோட லிஸ்ட்டை நான் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து தமிழ் அப்படிங்கிற புக்கு நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து மேத்ஸ் அப்படிங்கிற புக்கு யூஸ் பண்ணுறேன். தென் சயின்ஸ் அப்படிங்கிற புக்கு நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். தென் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற புக்கு நான் இங்கே யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி புக்ஸோட லிஸ்ட்டு நான் இங்கே வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளுடைய ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு, தமிழ் மேத்ஸ் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. எல்லாமே போல்ட் ஆயிருக்கு. ஏன் எல்லாமே போல்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து டேக்கில் வந்து நான் க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருக்கேன். H2 அப்படிங்கிற டேக் இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஒன் மினிட், ஓகேங்களா? ஸோ இதுதான் எனக்கு வந்து அன்ஆர்டர் லிஸ்ட், ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல வந்து அதோட டிஸ்க் இருக்குது, ஓகேங்களா? அதாவது டிஸ்க்குங்கிறது அதோட டைப், ஓகேங்களா? இப்போ இது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது அன்ஆர்டர் லிஸ்ட்டில். ஸோ சர்க்கிள் அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டைப்பை நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ டைப்பை வந்து நான் என்ன பண்ணுறேன், சர்க்கிள் அப்படிங்கிற நேமில் நான் கொடுக்குறேன். சர்க்கிள் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இதோட டைப் பார்த்தீங்களா, இது வந்து சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, டிஸ்க் அப்படின்னு ஒன்று கொடுக்கலாம். டிஸ்க் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த டிஸ்க் நமக்கு வந்திருக்கு. ஸோ டிஃபால்ட்டாக டிஸ்க் அப்படிங்கிறது வரும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸ்கொயர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டைப்பெல்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக டைப்புங்கிறத நன் அப்படின்னு யூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் நன் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன், சேவ் பண்ணிட்டேன். இப்போ போய் ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ரெஃப்ரெஸ் பண்ண என்னாச்சு, ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டைப் மாற்றிக்கலாம். இப்போ என்னென்ன டைப் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்க் அப்படிங்கிற ஒரு டைப் பார்த்தோம். தென் சர்க்கிள் அப்படிங்கிற டைப் பார்த்தோம். தென் ஸ்கொயர் அப்படிங்கிற டைப் பார்த்தோம். தென் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது நன் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம், ரைட் தானே? ஓகே, ஃபைன். ஸோ இந்த லிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லியிருக்கிறோம், ஓகே தானே? இப்போ பார்த்துக்கலாம், டிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது.
நெக்ஸ்ட்டு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே லிஸ்ட்டை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். அதாவது ஆர்டர்டு லிஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ ஆர்டர்டு லிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு சிம்பிள், ரொம்ப கஷ்டம் இல்லை. இந்த யூஎல் அப்படிங்கிறத என்னென்னு பண்ணியிருக்கேன்னா, ஓஎல் அப்படின்னு மாற்றிட்டிங்கன்னா ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ ஆர்டர்னு சொன்னோம்னா நமக்கு வந்து நம்பர் அந்த மாதிரி, ரைட் தானே, ரோமன் லெட்டர்ஸில் வரும், ஏபிசிடி அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிறலாம். நம்ம ஆல்ரெடி புக்ஸில் வந்து கொஸ்டின் நம்பர்லாம் போட்டு எழுதுகிற மாதிரி தான், பேப்பர் கொஸ்டின் பேப்பரில் 1, 2, 3, 4 அப்படின்னு போகிற மாதிரி தான். இப்போ ஆர்டர்டு லிஸ்ட் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், டைப்பை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, டைப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு டீஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறேன். அப்படி டீஃபால்ட்டாக யூஸ் பண்ணும்போது எப்படின்னா நம்பரில் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி 1, 2, 3, 4 அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். ஓகேங்களா, இது என்னோடய புக்ஸ்க்கான லிஸ்ட்டு காமிக்குது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டைப் நம்ம மாற்றிக்கலாம். அங்கே சொன்ன மாதிரி டைப் இஸ் ஈக்குவல் டு ஏ, கேப்ஸ் ஏல கொடுத்துட்டிங்கன்னா, அதாவது ஏபிசிடி அப்படிங்கிற அல்பபெட்டிக்கல் ஆர்டர்லாம் எனக்கு என்ன ஆகும்னா லிஸ்ட் ரெடி ஆகிருக்கும். தென் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன இதில் டைப் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நார்மலாக 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 1 வரும், கேப்ஸ் ஏ கொடுத்தீங்கன்னா கேப்ஸ் ஏல வரும், ஸ்மால் ஏல கொடுத்தீங்கன்னா ஸ்மால் ஏல ஆர்டராக வரும், ஐயில் கொடுத்தீங்கன்னா ஸ்மால் ரோமனில் வரும், அதே மாதிரி கேப்ஸ் ஐயில் கொடுத்தீங்கன்னா கேப்ஸ் ரோமனில் வரும். இப்போ செக் பண்ணி பார்ப்போமா. இப்போ வந்து டைப் வந்து நான் என்ன பண்ணுறேன், 1 அப்படின்னு அந்த இடத்துல செட் பண்ணுறேன். இங்கே போய் ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ரெஃப்ரெஸ் பண்ணால் 1, 2, 3, 4 அப்படிங்கிற மாதிரி வந்துருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்மால் ஏயில் கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ ஸ்மால் ஏயில் கொடுக்குறேன். ஸ்மால் ஏயில் கொடுத்துட்டு ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் ஏபிசிடியில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ரோமன் லெட்டரில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஐ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ ஐ நம்ம கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் என்ன பாருங்கள், ஸோ ஸ்மாலில் ரோமனில் வந்திருக்கு. கேப்ஸ் ஐயில் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா கேப்ஸில் வரும். இப்போ நான் வந்து கேப்ஸ் ஐயில் மாற்றுறேன். ஓகேங்களா, இப்போ ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். அப்படி ரெஃப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கேப்ஸ் ஐயில் வந்துடும். ஓகேங்களா, இந்த மாதிரி ரோமன் லெட்டரில் மாறி வரும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு விதமாக ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சிம்பிளாக இந்த இடத்துல ரிவர்ஸ்டு அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா போதும். அப்படியே லிஸ்ட்டை என்ன பண்ணிக்கலாம், ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ரிவர்ஸ் அப்படிங்கிற இதை கொடுத்துட்டிங்கன்னா என்னவோ ரிவர்ஸ்டு அப்படிங்கிறது மாதிரி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிமூவ் ஆகணும்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த இடத்துல டைப் நன்னன்னு கொடுத்துட்டா என்னாகும், ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா, இங்கேயும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். டைப் நன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகுனா ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ நன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே வந்து ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ரெஃப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகுனா 1 மினிட். ஓகே, ஆர்டர் லிஸ்ட் டைப் நன்னு கொடுத்துருக்கோம். 1 மினிட் ரெஃப்ரெஸ் பண்ணலாம். அந்த ப்ராப்பர்ட்டி எடுக்கலை, என்னென்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். டைப் நன் அப்படிங்கிறது ஒர்க் ஆகலை. சரி, இப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். நம்மளுடைய ஸ்டைலில் போயிட்டு இந்த ஆட்ரிபியூட் எடுக்கலை அப்படின்னா ஓஎல் அப்படிங்கிறது இருக்குது. ஓஎல்ங்கிறது ஆர்டர் லிஸ்ட். என்னுடைய ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லிஸ்ட் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக லிஸ்ட்டு ஸ்டைல் டைப் அப்படிங்கிற நீங்கள் டைப் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டு ஸ்டைல் டைப் இப்போ என்ன பண்ணலாம், நன் அப்படின்னு நம்ம கொடுப்போம். லிஸ்ட்டு ஸ்டைல் டைப் நன், அதாவது என்ன சொல்கிறேன்னா என்னோடய ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய லிஸ்ட்டுக்கு அதோடய ஸ்டைல் வந்து நன் அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரிமூவ் ஆகிடுச்சு. அதாவது இந்த ஆட்ரிபியூட்டை வந்து இந்த ப்ரௌசர் ரீட் பண்ணலை. ஸோ அப்படி ரீட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேணாம். நம்ம என்ன பண்ணலாம், லிஸ்ட்டு ஸ்டைல் டைப் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்எஸில் நம்ம சொல்லி என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட் அண்ட் ஆர்டர் லிஸ்ட் 2 லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். நம்ம டீஃபால்ட்டாக எந்த எண்ணத்துன்னு டைப்பை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். டீஃபால்ட்டாக டைப்பை ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அது வந்து 1, 2, 3, 4 அப்படிங்கிற நேமில் ஆரம்பிக்கும், ரைட் தானே. ஸோ ஸ்டைல் டைப் நன்னு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இந்த இடத்துல கமெண்ட் பண்ணிக்கிடுவோம். ஜஸ்ட் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன், அதாவது சிஎஸ்எஸை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கமெண்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து என்னாகும், ஆர்டர்டு லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து 1, 2, 3, 4 இருக்கும். ஓகேவா, இந்த நம்பர் எங்கே ஸ்டார்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நான் சொல்லலாம். என்னென்னா சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல போயிட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டில் போயிட்டு ஸ்டார்ட் 5 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம். அதாவது எனக்கு என்னென்னா 5லேருந்து ஆரம்பிப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த இடத்துல கொடுத்தோம்னா 5, 6, 7, 8 அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்பர். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா டைப் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு நான் கொடுக்குறேன். டைப் ஏனால் நமக்கு நல்லாவே தெரியும், ஏபிசிடி அந்த மாதிரி அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் வரணும். ஆனால் 5 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. ஸோ சிம்பிளாக இஎஃப்ஜிஹெச்னு வரும், அதாவது இ அப்படிங்கிற லெட்டர் எனக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படிங்கிறதுல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நீங்கள் சொல்லிக்கிறலாம். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற லிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் ஒன்றும் இல்லை, டிஎல் அப்படிங்கிற
டேக் யூஸ் பண்ணிக்கோங்க. டிஎல்ங்கிற டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டிஎல் அப்படிங்கிற டேக் வந்து க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஐஎன்எஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு மாதிரி சொன்னோம் ஓகேங்களா. அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் டெம் அப்படிங்கிற நேம் யூஸ் பண்ணுறேன். இந்த டெம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐஎன்எஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா டிஸ்கிரிப்ஷன் டெம் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இதுக்குள்ள அதுக்கான டெஃபினிஷன் கொடுக்குறேன் இந்த இடத்துல வந்து டிடி அப்படிங்கிறது. ஸோ அதாவது இந்த இடத்துல அதுக்கான டெஃபினிஷன் எப்படி ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டிடி அப்படிங்கிற நேமில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் டெஃபினிஷனுடைய டேம் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டேம் இது முதல்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு முதல்ல செக் பண்ணி பார்த்துக்கலாமா. இங்கே போவோம், போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறது ஆட் ஆயிருக்கு. இதுதான் அதுக்கான டெஃபினிஷன், இது அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா வேறு ஒரு டேம் ஆட் பண்ணுவோம். இப்போ வேறு ஒரு டேமில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ HTML அப்படின்னு நம்ம ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்குவோம். ஸோ ஸ்லாஷ் டிடி அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கான டெஃபினிஷன் கொடுக்கணும் அப்படின்னா டிடியில் என்ன பண்ணலாம், ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து மூணாவது லிஸ்ட். ஸோ இப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி த்ரீ டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுடைய லிஸ்ட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரௌசரில் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டேட்டா நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, பெரிய லிஸ்ட்டு நீங்கள் காமிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட்டில் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் வந்து இது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்துருக்குறது ஆர்டர்டு லிஸ்ட்டு, இங்கே இருக்கிறது டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு லிஸ்ட் ஓகேங்களா. ஸோ இந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெனு வந்து டிசைன் பண்ண போகிறோம். மெனு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா நண்பர்களே. நன்றி.